ஜாஃபர் சேட் இப்படிப்பட்ட குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், தப்பு செய்கிறவர் என்று தெரிந்து எப்படி இறைவன் மிகப்பெரியவன் என்ற பெயரை படத்துக்கு சூட்டினார் அமீர் என்பது தெரியவில்லை. ஆனால் அமீர் கொஞ்சம் அதிகமாக பேசுவார். அதில் போனது பணமா அல்லது போதை கடத்தல் பொருட்களா என்பது பற்றியும் விசாரித்து வருகிறார்கள். மக்களுக்கு தெரிந்தவர், அதுவும் ஜாஃபர் சாதிக்குடன் நெருக்கமாக பழகியவர், ஜாஃபர் சாதிக்குடன் நெருக்கமாக பழகியவர் யார்னா அது இயக்குனர் அமீர் தான். என்னதான் அவர் விலகி விலகி போனாலும் எனக்கு தொடரவில்லைன்னு சொன்னாலும் அவரைத்தான் முதலில் விசாரிப்பார்கள். ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் ஜாஃபர் சாதிக், மாண்புமிகு திமுக தலைவரும் தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள், அமலாக்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இன்னும் பல அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், நடிகர்களை பொறுத்தமட்டிலும் உலகநாயகன் கமலஹாசன், இயக்குனர் வெற்றிமாறன், நடிகர்கள் சிவகார்த்திகேயன் மற்றும் பலர் எடுத்த புகைப்படங்களை தன்னுடைய அலுவலகத்திலே வைத்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக் அமீர் மாயவலை என்ற படத்தில் இயக்கி கொண்டிருக்கும் பொழுது அவரே அந்த படத்தின் தயாரிப்பாளர். அவருக்கு போதிய பணம் இல்லாமல் திண்டாடுகிறார் என்று சொன்னதும் அந்த படத்துக்கு நிதியுதவி செய்வதாக வந்தவர் தான் ஜாஃபர் சாதிக். கென்யா நாட்டுக்கு போதை கடத்தல் மன்னன் அடிக்கடி சென்றது ஏன், அவருடன் சென்ற பிரபலங்கள் யார்? இன்னைக்கு தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளில் அனைவரும் பேசிக்கொண்டு செல்கிற சமாச்சாரம், தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கு 12,000 கோடிக்கு போதை கடத்தல் பண்ணிட்டாராம, 3 படம் எடுத்துட்டாராம, 2 படத்தை அமீர் டைரக்ட் பண்ணாராம, அமீரோட சேர்ந்து ஹோட்டல்லாம் வச்சிருக்காராம என்றுதான் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 28 இறைவன் மிகப்பெரியவன் படத்தினுடைய படப்பிடிப்பு திடீரென ரத்து செய்யப்பட்டது. இந்த ரத்து செய்யப்பட்ட வாரம் தனக்கே தெரியாது என்கிறார் அந்த படத்தை இயக்கி வந்த அமீர். அப்போது அவர் விடுத்த அறிக்கையில், என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே எனக்கு தெரியவில்லை, என்னுடன் இருந்த சிலர் தப்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள், நான் இஸ்லாத்தின் வழிநடப்பவன், எனவே போதை, குடி, மற்றபடி கெட்ட பழங்களில் ஈடுபடாதவன், நண்பர்களுக்கு தெரியும், கெட்ட வழியில் போய்தான் நான் கோடீஸ்வரனாக வேண்டும், பணம் எடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் நான் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் இயக்குனர் அமீர். ஆனால் ஜாஃபர் சாதிக் அமீருடைய உறவினர், அவருக்கு சொந்த ஊர் ராமநாதபுரத்தை சேர்ந்த கமுதி, இப்போது நர்காட்டிக்ஸ் துறையைச் சேர்ந்த, அதாவது போதை கடத்தல் தடுப்புத்துறையைச் சேர்ந்த போலீஸார் ஜாஃபர் சாதிக்கின் சொந்த ஊரான கமுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக் யார், எப்படி அவர் இந்த போதை கடத்தல் தொழிலில் ஈடுபட்டார், யார் யாருக்கு அவருடன் தொடர்பு என்றெல்லாம் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையே கடந்த மாதம் அவர் கென்யா நாட்டுக்கு சென்று வந்திருக்கிறார். கென்யா நாட்டுக்கு போதைப் பொருள் வாங்க போனாரா அல்லது அங்கேயும் கடத்தி கொண்டு விற்க போனாரா என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஜாஃபர் சாதிக்குடைய பட்டினவாக்கம் பங்களா நர்காட்டிக்ஸ் துறையால், போதை கடத்தல் துறையால் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. சீல் வைப்பதற்கு முன்னால் போதை கடத்தல் மருந்து துறையால் அந்த வீடு சீர் வைப்பதற்கு முன்னால் உள்ளே போய் பூட்டை உடைத்து பார்த்ததில் 4 பூனைகள் உணவில்லாமல் கத்தி கொண்டிருந்தன. அதில் 2 தப்பிவிட்டன. 2 இப்போது போலீஸார் ஏற்பாட்டின் மேல் சாப்பாட்டுக்கு வழி செய்து கொடுத்து அந்த பூனைகள் உயிர் வாழ்கின்றன. அங்கு ஜாஃபர் சேட் வைத்திருந்த 3D VCD கேமராவில் அனைத்து பதிவுகளையும் எடுத்து சென்று விட்டார்கள். அந்த போதை பொருள் கடத்தல் துறையினர் அந்த CCTV துருவி துருவி ஆராய்ந்து வருகிறார்கள். அந்த CCTV பதிவில் போதைப் பொருள் துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த CCTV பதிவில் யார் யார் வந்து போனார்கள், கையை வீசி கொண்டு வந்தவர்கள் சூட்கேஸுடன் போயிருக்கிறார்கள், அதில் போனது பணமா அல்லது போதை கடத்தல் பொருட்களா என்பது பற்றியும் விசாரித்து வருகிறார்கள். மக்களுக்கு தெரிந்தவர், அதுவும் ஜாஃபர் சாதிக்குடன் நெருக்கமாக பழகியவர், ஜாஃபர் சாதிக்குடன் நெருக்கமாக பழகியவர் யார்னா அது இயக்குனர் அமீர் தான். என்னதான் அவர் விலகி விலகி போனாலும் எனக்கு தொடரவில்லைன்னு சொன்னாலும் அவரைத்தான் முதலில் விசாரிப்பார்கள். ஏனென்றால் அவர் மூலமாகத்தான் ஜாஃபர் சாதிக், மாண்புமிகு திமுக தலைவரும் தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள், அமலாக்க மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இன்னும் பல அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், நடிகர்களை பொறுத்தமட்டிலும் உலகநாயகன் கமலஹாசன், இயக்குனர் வெற்றிமாறன், நடிகர்கள் சிவகார்த்திகேயன் மற்றும் பலர் எடுத்த புகைப்படங்களை தன்னுடைய அலுவலகத்திலே வைத்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக் அமீர் மாயவலை என்ற படத்தில் இயக்கி கொண்டிருக்கும் பொழுது அவரே அந்த படத்தின் தயாரிப்பாளர். அவருக்கு போதிய பணம் இல்லாமல் திண்டாடுகிறார் என்று சொன்னதும் அந்த படத்துக்கு நிதியுதவி செய்வதாக வந்தவர் தான் ஜாஃபர் சாதிக். மாயவலை படத்தை முடிக்க அத்தனை பணத்தையும் உதவி செய்தவர் ஜாஃபர் சாதிக். இதுவரையிலும் மாயவலை படம் விற்பனையாகவில்லை, எனவே படம் வெளியே வரவில்லை. அதற்கு அப்புறம் இறைவன் மிகப்பெரியவன் என்ற படத்தை அமீர் இயக்குவதற்கு பணம் கொடுத்தார் ஜாஃபர் சாதிக். இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் ஜாஃபர் சாதிக்கு தம்பி மைதீனை
முக்கிய வேடத்தில் நடிக்க வைத்தார் அமீர். இப்படியாக ஜாஃபர் சாதிக் அமீரின் உறவுகள் கதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மங்கை என்ற படத்தின் தயாரிப்பாளரும் ஜாஃபர் சாதிக் தான். சமீபத்தில் அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நடந்தது. அந்த இசை வெளியீட்டு விழாவிலே அந்த படத்தின் கதாநாயகி கயலானந்தி பேசும்பொழுது தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கு இந்திரன் சந்திரன் என்று வர்ணித்தார். அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தவர் தயாரிப்பாளர். என்னை மிகவும் கவனித்து கொண்டார் தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் இருந்தால் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகும். நடிகர் நடிகைகள் பிழைப்பார்கள். அது மட்டுமல்ல பட்ஜெட் படங்கள் பல உருவாகும் என்று பேசினார் கயல் ஆனந்தி. இது மங்கை என்று பெயர் வைத்ததன் காரணமாக கிருத்திகா உதயநிதியும் இந்த விழாவிலே கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் பாராட்டி பேசினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆளுங்கட்சி தரப்பில் புகைப்படம் எடுத்துக்கொண்டாலும் ஜாஃபர் சாதிக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருந்தார்கள் என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. ஒரு அரசியல் கட்சியில் திமுகவில் அயலக அணி என்று ஒன்று இருக்கிறது. மாணவர் அணி, தொழிலாளர் அணி, விவசாய அணி, வக்கீல் அணி என்று இருப்பது போல அயலக அணி என்று ஒன்று இருக்கிறது. அதில் துணை அமைப்பாளராக பதவி கொடுக்கப்பட்டது ஜாஃபர் சாதிக். அந்த பதவியை வைத்து அவர் திமுகவில் உள்ள ஜாஃபர் சாதிக் திமுகவில் எம்எல்ஏ எம்பிக்களை எளிதாக அணுக முடிந்தது. இதுதான் உண்மை விஷயம். திமுக பிரமுகர்களுக்கும் ஜாஃபர் சாதிக்கும் படம் எடுத்தார்களே தவிர மற்றபடி தொழில் உறவு இருந்ததா என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. போலீஸார் விசாரணையில்தான் அது தெரிய வரும். அமீருடைய தயவில், அமீருடைய நிழலில் மிகப்பெரிய பிரபலங்களையெல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக். அதுதான் உண்மை. இப்போது ஜாஃபர் சாதிக் தேடப்படும் குற்றவாளியாகவும் லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுவரை ஜாஃபர் சாதிக் தலைமறைவாகத்தான் இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா, இந்தியாவில் இருக்கிறாரா, அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாரா என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஜாஃபர் சாதிக் வைத்திருக்கிற பாஸ்போர்ட் போலியானது என்ற தகவலும் கசிந்திருக்கிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியவில்லை. படம் எடுக்கட்டும், அதில் தப்பு இல்லை. போதைப் பொருளில் சம்பாதித்த பணத்தை படம் எடுத்தால் தப்பு இல்லை. அந்த பணத்தை வச்சு இறைவன் மிகப்பெரியவன் என்ற பெயரில் ஒரு இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஆதரவான ஒரு படத்தை எடுப்பது தப்பு, தப்பு, தப்பு. அது கண்டிக்கத்தக்கது. இறைவனே அதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். ஜாஃபர் சேட் இப்படிப்பட்ட குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், தப்பு செய்கிறவர் என்று தெரிந்து எப்படி இறைவன் மிகப்பெரியவன் என்ற பெயரை படத்துக்கு சூட்டினார் அமீர் என்பது தெரியவில்லை. ஆனால் அமீர் கொஞ்சம் அதிகமாக பேசுவார். தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிட்டு பிரச்சனைகளை குழப்புவதோடு கருத்து சொல்வார். பல பிரச்சனைகளுக்கு கருத்து கந்தசாமியாக திகழ்ந்து கொண்டிருந்தார் அமீர். நடிகர் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலுக்கு வருகிறேன், என்னுடைய அரசியல் ஆன்மீக அரசியல் என்று சொல்லும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்தவர் அமீர். ரஜினிகாந்தை சொல்லக்கூடாத வார்த்தைகளால் அவமதித்தவர், அவதூறு செய்தவர் அமீர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓட்டு போடுகிற வகையிலேயே அவன் அரசியலில் இருக்கிறான் என்பது அர்த்தமாகிவிடுகிறது. ஒவ்வொரு மனிதனும் ஓட்டு போடும் பொழுதே இந்த நாட்டினுடைய அரசியலில் நாம் பங்களிப்பு உண்டு என்பதை நாம் நிறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்னதும் அதிர்ச்சியடைந்த அமீர் அவரை தாக்கி பேசத் தொடங்கினார். இப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது. ரஜினிகாந்த் ரசிகர்கள் அமீரை காட்டுத்தனமாக தாக்கி வருகிறார்கள். எங்கள் தலைவர் மட்டும் ஆன்மீக அரசியல்னு சொன்னவுடனே கையா அம்மியான்னு பேசினியே, இப்போ போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் உன் தயாரிப்பாளர், என்ன சொல்ல போகிற என்று ஏகடியம் பேசுகிறார்கள், நக்கலடிக்கிறார்கள். இதற்கு இதுவரை அமீர் பதில் சொல்லவில்லை. அது மட்டுமில்லை, மண்டியிலே கனமில் இல்லை, வழியிலே பயம் இல்லை என்றால் பத்திரிகையாளருடைய சந்திப்பை ஏற்பாடு செய்து அமீர் பத்திரிகையாளர் கேட்கும் சந்தேகங்களுக்கு விடை கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்க விரும்பவில்லை. பயந்தாங்குள்ளியாகிவிட்டார் அமீர். பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியாக உண்மை பதில்களை சொன்னால் பிரச்சனையே இல்லாமல் போய்விடும். அமீர் மீது இருக்கும் அவதூறுகளும் நீங்கிவிடும். ஆனால் அதற்கான ஏற்பாடுகளை அமீர் செய்ய மறுக்கிறார். அது ஏன் என்பது நமக்கு தெரியவில்லை. ஏது எப்படியோ போதை கடத்தல் மருந்து தொடர்பு வழக்கில் அமீர் கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். அந்த தப்பு நான் பெயிலபிள் அஃபென்ஸாக மாறும். ஜாமீனில் வெளிவர முடியாத வழக்காகத்தான் அது இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக அமீர் சிறைக்கு போக நேரிடும். எத்தனை ஆண்டுகள் என்பது இறைவன் மிகப்பெரியவன், அவருக்கு மட்டுமே தெரியும். நேர்களே, புத்தம் புதிய தகவல்களுக்கு கிங் உட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.